ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இங்கே பாருங்கள், இது வந்து ரசப்பொடி. இது ரசப்பொடி வந்து இதுவும் வீட்டிலே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தான், எல்லாமே வீட்டு தயாரிப்பு தான். கடைப்பொடி நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மிளகா வத்தல், துவரம் பருப்பு, தனியா போடணும் கண்டிப்பாக, கொஞ்சம் கொத்தமல்லி போடணும், அப்புறம் மிளகு போடணும், ஜீரகம் போடணும். மிளகு ஜீரகம் இதுக்கும் கருவேப்பிலை உண்டு, இதுக்கும் காயம் உண்டு. காயம், கருவேப்பிலை, மிளகா வத்தல், மிளகு, மிளகா வத்தல் வந்து கொஞ்சம் போட்டால் போதும். மிளகு ஜீரகம் நிறைய போட்டுக்கோங்க, மிளகு ஜீரகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியா போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க, காயம் கண்டிப்பாக போடுங்க, துவரம் பருப்பு கண்டிப்பாக உண்டு. எல்லாத்தையும் இதுக்கு வந்து வறுக்க வேண்டாம், நீங்கள் பச்சையாகவே திரிச்சிடலாம். ஏன்னா லேசாக ஒருவேளை மிளகா வத்தல் இதெல்லாம் லைட்டாக நசநசப்பாக இருக்குன்னா எல்லா ஜாமானையும் ஒன்றா ஒரு சட்டியில் போட்டுட்டு, கடாயில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு லேசாக ஆற வச்சு மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மிக்சியில் திரிச்சிடும். இதான் ரசப்பொடி. ரசப்பொடி திரிச்சு வச்சுட்டிங்கன்னா வீக்லி ஒரு 2-3 நாள் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, இந்த கொரோனா டயத்தில் மிளகு ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மிளகு ஜீரகம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் இப்படி போட்டால் போதும், கும்பலாக போதும், போட்டால் போதும், ஒரு தடவை ரசம் வச்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்புறம் லைட்டாக புளியோ தக்காளியோ போட்டுட்டு ஒரு நாள் தக்காளி ரசம் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் வந்து வேப்பம்பூ ரசம் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் இந்த கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே போட்டு வாசனையாக கருவேப்பிலை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக புளி போட்டுட்டு தக்காளியை வந்து வேக வச்சு தொலியை உரிச்சிட்டு பிசைஞ்சிட்டு துவரம் பருப்பு அப்படியே சாறு இருந்து அதையும் எடுத்து விட்டு அப்படி ரசம் பண்ணலாம். ரசத்தில் ஏகப்பட்ட வெரைட்டி, சூப்பர் சூப்பராக நீங்கள் பண்ணலாம். லெமன் ரசம் பண்ணலாம். இப்படி பொடியை மட்டும் திரிச்சு வச்சுக்கிட்டுனா டக்குன்னு தேவையான ரசத்தை நம்ம பண்ணிக்கலாம். சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.